டு டீச்சர்ஸ் கேர் அகாடமி. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மிச்சம் இருக்க க்வெஷ்சன்ஸை நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். யூனிட் ஃபைவ்க்கான ரிமைனிங் க்வெஷ்சன்ஸ் ஏற்கனவே ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. இதில் வந்து மெயின் அனாலிட்டிக்கல் மெத்தட்ஸில் இருக்க க்வெஷ்சன்ஸ் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ த ஃபர்ஸ்ட் க்வெஷ்சன், இன் காலம் க்ரோமேட்டோகிராஃபி த டிக்ரீஸிங் ஆர்டர் ஆஃப் சப்ஸ்டன்சஸ் டு கெட் அப்சார்ப்ட். ஸோ வேரியஸ் டிக்ரீஸிங் ஆர்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆசிட், ஆல்கஹால், ஆல்டிஹைட், ஹைட்ரோ கார்பன்ஸ், இந்த மாதிரி வேரியஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து டிக்ரீஸிங் ஆர்டர் நம்ம சொல்லணும். ஸோ டிக்ரீஸிங் ஆர்டர்னால் ஃபர்ஸ்ட் வந்து எது நல்லா அப்சார்ப் ஆகும், த ஸ்ட்ரென்த் ஆஃப் அப்சார்ப்ஷன், எது ஃபர்ஸ்ட், ஐ மீன் லைக் ஆல்கல் ஹைலைட் லெஸ் தேன் சேச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பன் விச் இஸ் லெஸ் தேன், யூ ஹேவ் ஈதர்ஸ் ஆல்சோ இன் பிட்வீன், ஈதர்ஸ் லெஸ் தேன் எஸ்டர்ஸ் விச் இஸ் லெஸ் தேன் ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ் விச் இஸ் லெஸ் தேன் அமீன்ஸ், தென் யூ ஹேவ் த ஆல்கஹால்ஸ் ஃபீனோல்ஸ் ஆசிட். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ ஆல்ரெடி கிவன் டேட்டா. ஓகே, ஸ்ட்ரென்த் ஆஃப் அப்சார்ப்ஷன் இஸ் த லீஸ்ட் அப்சார்ப்ட் இஸ் ஆல்கல் ஹாலைட், தென் கம்ஸ் த சேச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பன், ஃபாலோட் பை அன்சேச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பன், தென் யூ ஹேவ் ஈதர்ஸ் எஸ்டர்ஸ் ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ் அமீன்ஸ் ஆல்கஹால்ஸ் ஃபீனோல்ஸ் ஆசிட். ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆசிட், ஆல்கஹால், ஆல்டிஹைட், ஹைட்ரோ கார்பன் இது கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஆசிட். ஸோ ஆசிட் விச் இஸ் அப்சார்ப்ட் ஃபர்ஸ்ட், ஃபாலோட் பை ஆல்கஹால் அண்ட் தென் பை ஆல்டிஹைட். எங்கள் ஆல்டிஹைட் இருக்குது, எங்கள் ஆல்டிஹைட் இருக்குது, அண்ட் தென் யூ ஹேவ் த ஹைட்ரோ கார்பன். ஓகே, அது எட்டின் ஸ்பெசிஃபை சேச்சுரேட் அண்ட் சேச்சுரேட்டன் ஸ்பெசிஃபை பண்ணு. ஸோ திஸ் இஸ் த, அதுக்கப்புறம் இருக்கிறதுலாம் ஹைட்ரோ கார்பன் ஃபர்ஸ்ட் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஹைட்ரோ கார்பன் வராது, ஆல்டிஹைட் வராது, ஆல்கஹால் வராது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆசிட் வராது தான் ஆகணும். ஸோ ஆசிட் இட் இஸ் அ ஆன்சர். ஓகே, ஸோ இன் காலம் க்ரோமேட்டோகிராஃபி இது டிக்ரீஸிங் ஆர்டர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹைலி அப்சார்ப்ட் எதுங்கிறது சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆர்டர்லாம் நம்ம போகும். ஓகேவா, ஸோ இட் இஸ் ஆன்சர். ஸோ இந்த இது வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் அப்சார்ப்ஷன். நெக்ஸ்ட் க்வெஷ்சன், இன் தெர்மோகிராமெட்ரிக் அனாலிசிஸ் த ப்ராப்பர்ட்டி மெஷர்ட் இஸ் ஹீட் இவால்வ்ட். தெர்மோகிராமெட்ரிக் அனாலிசிஸ்னால் டிஜிஏ. ஸோ டிஜிஏல வந்து நம்ம என்ன வந்து கிராவிமெட்ரினாவே வெயிட் தான் வரும். ஓகேவா, ஹீட் இவால்வ்ட் இல்லை, சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் இல்லை, ஹீட் அப்சார்ப்ட் இல்லை, சேஞ்ச் இன் வெயிட். நெக்ஸ்ட் க்வெஷ்சன், இன் பார்ட்டிஷன் க்ரோமேட்டோகிராஃபிக் அனாலிசிஸ் ஆஃப் அ சாம்பிள் த சால்வன்ட் ஃப்ரண்ட் இஸ் 12 சென்டிமீட்டர் அண்ட் த சொல்யூட் ஃப்ரண்ட் டியூ டு காம்பனன்ஸ் பி கியூ ஆர் அண்ட் எஸ் ரெஸ்பெக்டிவ்லி. ஓகே, த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் ஆர்எஃப் வேல்யூ ஆஃப் காம்பனன்ட் வந்து. ஸோ இதுக்கு வந்து நம்ம எப்படி ஆன்சர் பண்ணோம் அப்படின்னா, ஆர்எஃப் வந்து இன்னைக்கு பார்த்த டெஃபினேஷன், டிஸ்டன்ஸ் மூவ் பை த சால்வெண்ட், டிஸ்டன்ஸ் மூவ் பை த சொல்யூட் ஆர் த காம்பனன்ட், காம்பனன்ஸ் ப்ரெசன்ட் சொல்யூட்னு எழுதலாம், ஆர் த சொல்யூட். ஓகே, பை டிஸ்டன்ஸ் மூவ் பை த சால்வெண்ட் ஃப்ரண்ட். ஸோ டிஸ்டன்ஸ் மூவ் பை த சொல்யூட் காம்பனன்ட் இல்லைனா சொல்யூட் இல்லைனா காம்பனன்ட் ப்ரெசன்ட் சொல்யூட் வாட் எவர் இட் இஸ் பை டிஸ்டன்ஸ் மூவ் பை த சால்வெண்ட். ஸோ இங்கே வந்து சால்வெண்ட் வந்து ஃபிக்ஸ் ஆயிருக்கு. ஸோ யூ ஹாவ் பி. ஸோ பி வந்து இட் இஸ் 7.2 டிவைடட் பை 12. And then you have Q, Q is equal to 5.4 divided by 12. And then you have R, R is equal to 4.8 divided by 12. And then finally you have S, S is equal to 6.6 divided by 12. So denominator on the same adha irukku, whereas mele iruka numerator differ agudhu. So with respect to idhu vandu R, with respect to இந்த காம்பனண்ட் எவ்வளோ மூவ் ஆயிருக்கோ, ஸோ அந்த ஆர்டர் இந்த கரெக்ட் ஆர்டர் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர் கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஆர்னா 4.8. ஓகே, அதுக்கப்புறம் க்யூ 4.8க்கு அப்புறம் க்யூ, ஓகே 5.4, எஸ் 6.6. ஸோ திஸ் சீம்ஸ் டு பி த கரெக்ட் ஆர்டர். ஓகே, ஆர் விச் இஸ் லெஸ் தேன் க்யூ விச் இஸ் லெஸ் தேன் எஸ் விச் இஸ் லெஸ் தேன் பி. ஸோ திஸ் சீம்ஸ் டு பி த கரெக்ட் ஆர்டர். ஸோ தேர்ஃபோர் தட் இஸ் தி ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஸோ இந்த ஃபார்முலா, இந்த ஆர்எஃப் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்எஃப் ஃபார்முலாவில் சால்வெண்ட் மூவ் ஆகிறது வந்து சேஞ்ச் ஆக போகிறது இல்லை. ஸோ சொல்யூட் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் ஆயிருக்கோ அதை பொறுத்து தான் ஆர்எஃப் வேல்யூ வந்து மாறப்போகுது. ஸோ த லீஸ்ட் ஆர்எஃப் வேல்யூ வந்து இட் இஸ் ஃபார் ஆர். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் கரெக்ட்லி மேட்ச்ட். ஸோ டிஜிஏ சேஞ்ச் இன் வெயிட் ரைட், டிடிஏ ஹீட் இவால்வ்ட் ஆர் அப்சர்வ், தட் இஸ் டிஃப்ரென்ஷியல் தெர்மல் அனாலிசிஸ். ஸோ ஆப்வியஸ்லி இட் இஸ் ஹீட் இவால்வ்ட் ஆர் அப்சர்வ். ஹெச்பிஎல்சி க்ரோமேட்டோகிராஃபி தான். டிடிஜி வந்து இட் இஸ் சேஞ்ச் ஆஃப் ப்ரெஷர். ஸோ திஸ் இஸ் நாட் கரெக்ட்லி மேட்ச். So that is the answer for this question. Okay, the observed rotation is 9 polarimeter for a solution which has a concentration of 15 grams in 100 ml solution in a 20 centimeter long tube. Calculate the specific rotation. So you have to calculate the specific rotation. So
So, on the specific rotation one is given by this formula. Either one the your observed rotation path length and this is the concentration. So, idhula vandu specific rotation vandu ungalku value degrees la varanuna path length vandu you have to give it in decimeter and concentration gram per. Okay, va? So this is what you have to give. Path length vandu 20 cm nu koduthirukanga. So first enna pannuvom 9 alpha vandu 9 path length vandu 20 cm. 10 cm is equal to 1 decimeter. So therefore 20 cm will be equal to 2 decimeter. So 20 cm will be equal to 2 decimeter. இங்க வந்து concentration வந்து gram per ml. So 15 grams and 100 ml கொடுத்துட்டாங்க. 1 ml க்கு என்னன்னு நீங்க கால்குலேட் பண்ணனும். So எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? 100 ml க்கு 15 grams னா 1 ml க்கு எவ்வளோ? So 15 by 100 into 1. So it is 0.15. So 0.15 நீங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஓகேவா? So this is 9/0.3 or 90/3 30 degrees. So it is plus ல தான் ஆன்சர் வருது. So plus 30 degrees. ஏன்னா இங்க வந்து ரொட்டேஷன் வந்து இதுல தான் வந்துடும். அதுல வந்து சைன் சேஞ்ச் ஆயிருந்தா தான் உங்களுக்கு வந்து மைனஸ்ல வந்துடும். So எல்லாமே பிளஸ் யூ ஹாவ் டு கீப் இன் மைண்ட் இந்த ஃபார்முலா பிளஸ் அந்த ஃபார்முலால வந்து அது எதுல கொடுக்கணும் பாத் லென்த் வந்து டெசிமீட்டர் அண்ட் கான்சன்ட்ரேஷன் வந்து கிராம் பர் எம்எல். த நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஹவு மெனி பீக்ஸ் வுட் யூ எக்ஸ்பெக்ட் ஃபார் காப்பர் சல்ஃபேட் 5H2O இன் தெர்மோகிராமெட்ரிக் அனாலிசிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இட் வில் லூஸ் 2 மாலிகூல்ஸ் ஆஃப் வாட்டர் அண்ட் தென் இட் வில் லூஸ் அனதர் 2 மாலிகூல்ஸ் ஆஃப் வாட்டர் அண்ட் தென் இல் பி ஹேவிங் காப்பர் சல்ஃபேட் ஃபைனலி இல் பி ஹேவிங் CuSO2 plus oxygen. Okay, so you have various temperatures. So various temperatures like this is peaks actually in our peaks na ethana steps. So this is what we have to do. So you have 4 steps. So the answer is okay. So with respect to temperatures in amber, this may be roughly 180 degrees and then it is like 230 or 250. I don't exactly 230 or 250 and the degrees they on the 350 மேலே அண்ட் திஸ் வந்து 600 மேலே. ஓகே, ரஃப்லாக அப்ராக்சிமேட்டாக. ஓகே, ஸோ நீங்கள் வந்து டெம்பரேச்சர் ஞாபகம் வச்சுக்கலனாலும் என்னென்ன ஃபை ப்ராடக்ட் வரைக்கும் எப்படி வந்து டிஸ்இன்டெகிரேட் ஆகுது அப்படிங்கிற அட்லீஸ்ட் அந்த ஸ்டெப் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து இட் இஸ் 4. நவ் த ஃபர்ஸ்ட் வெயிட் லாஸ் இன் த டிஜிஏ ஆஃப் கால்சியம் ஆக்சிலேட் H2O டியூ டு த லாஸ் ஆஃப் எப்பயுமே வந்து இந்த மாதிரி சால்ட் இருந்ததுன்னா விச் கண்டெயின்ஸ் வாட்டர் ஆஃப் கிரிஸ்டலைசேஷன் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து என்னவாக இருக்கும்னா இட் இஸ் லாஸ் ஆஃப் வாட்டர். கால்சியம் ஆக்சிலேட் மோனோஹைட்ரேட் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணும், அந்த வாட்டர் மாலிக்யூலை கொடுத்துட்டு வெறும் அன்ஹைட்ரஸ் கால்சியம் கால்சியம் ஆக்சிலேட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வெயிட் லாஸ் இஸ் டியூ டு வாட்டர். ஓகே, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், என் தெர்மோகிராவிமெட்ரிக் அனாலிசிஸ் த பிளாட் இஸ் ஆப்டெயின்டு பை conductivity is plotted against temperature absorbance and conductivity illa absorbance versus temperature kadaiyadu weight change illa actual weight ah okay va weight change da namakku so actual weight kadaiyadu so therefore it is not possible to get the actual weight with respect to some reference you are doing so weight change is what has been done. Okay, in thermogrammetric analysis now which is measured in idheda பர் போன க்வெஸ்சனே தான் லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. விச் இஸ் மெஷர்ட் இன் தெர்மோகிராமெட்ரிக் அனாலிசஸ், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெயிட் கிடையாது, ஹீட் கிடையாது, சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் கிடையாது, சேஞ்ச் இன் வெயிட். இதே மாதிரி வி சா ஒன் மோர் க்வெஸ்சன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் கரெக்ட்லி மேட்ச்ட். ஓகே, ஸோ சிமிலர் கைண்ட் ஆஃப் க்வெஸ்சன் அண்ட் யூ ஹேவ் அனதர் க்வெஸ்சன் இன் தெர்மோகிராமெட்ரிக் அனாலிசிஸ் அ ப்ராப்பர்ட்டி மெஷர்ட். ஸோ திஸ் டிஜிஏல வந்து அந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, விச் இஸ் மெஷர்ட் இன் தெர்மோகிராமெட்ரிக் அனாலிசிஸ் change in weight. So question எப்படி கேட்டாலும் answer ஒரு answer தான். சூஸ் equation of phase rule for 3 component system. First one it is F is equal to 5 minus P. Second one C minus P plus 2. Then you have 2 minus P. Then F is equal to C minus P plus 1. So now you know that this formula and this formula corresponds to the general phase rule equation. Okay, well, general phase rule equation. This is the reduced phase rule actually. And this one, so general phase rule varadu. Okay, va? So we have to see for 3 component system. So 3 component system na
equation c minus p plus 2 எடுத்துக்கணும். அதில் வந்து component வந்து 3, 3 minus p plus 2 which is equal to 5 minus p. So, this is the right answer. F is equal to 5 minus p is the right answer. Now, which is measured in differential thermal analysis? So, TGA ல கேட்டாங்க ஃபர்ஸ்ட், இப்போ DTA ல கேட்குறாங்க. சேஞ்ச் இன் வெயிட் இல்லை, தட் இஸ் இன் TGA. சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் கிடையாது, சேஞ்ச் ஆஃப் ப்ரெஷர் கிடையாது, இட் இஸ் ஒன்லி ஹீட். த கரியர் கேஸ் யூஸ்ட் இன் கேஸ் லிக்விட் க்ரோமோட்டோகிராஃபி. ஸோ கரியர் கேஸ் அப்படின்னா உங்களோட சொல்யூட்டை எடுத்துகிட்டு போகிறதுக்கு யூ நீட் அ கேஸ். ஸோ தட் சொல்யூட் ஷுட் நாட் பி ரியாக்டிங் வித் த கேஸ். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி யூட் பி டேக்கிங் ஒன்லி த இனர்ட் கேஸ் ஆஸ் அ கரியர். Now, DTA and TGA techniques are useful for differential thermal analysis, thermal gravimetric analysis. So, இதில் வந்து decomposition and oxidation தான் வந்து கரெக்ட் ஆப்ஷன். ஓகே, ரிடக்ஷன் நடக்க வாய்ப்பு இல்லை, ஹைட்ராலிசிஸ் நடக்க வாய்ப்பு இல்லை. டிடிஏல வந்து டிகம்போசிஷன் தான் நடக்கும், டிஜிஏல வந்து ஆக்சிடேஷன் நடக்கும். பிகாஸ் ஏர் யூஸ் பண்ணுறோம், ஸோ தேர்ஃபார் ஆக்சிடேஷன் நடக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், த ரேஷியோ ஆஃப் த டிஸ்டன்ஸ் மூவ்ட் பை த சொல்யூட் டு த டிஸ்டன்ஸ் மூவ்ட் பை த சால்வெண்ட். ஸோ இது ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆர்எஃப். ஸோ ஆர்எஃப் இஸ் த ரேஷியோ ஆஃப் த டிஸ்டன்ஸ் மூவ் பை த சொல்யூட் டு த டிஸ்டன்ஸ் மூவ் பை த சால்வெண்ட். இன் டிடிஏ தெர்மோகிராம் ஆஃப் கால்சியம் ஆக்சலேட் மோனோஹைட்ரேட், த நம்பர் ஆஃப் எண்டோதெர்மிக் பீக்ஸ் இன் ஏர் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு அட்மாஸ்பியர் ரெஸ்பெக்டிவ்லி ஆர். ஸோ இது வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணி நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க. ஆன்சர் வில் கிவ் யூ டிஸ் 2 and 3. ஓகேவா? ஸோ ஏரில் எத்தனை எண்டோதெர்மிக் பீக்ஸ் இருக்குது, கார்பன் டை ஆக்சைடில் எத்தனை எண்டோதெர்மிக் பீக்ஸ் இருக்குங்கிறது திஸ் இஸ் ஸ்டாண்டர்ட் க்வெஸ்சன். ஸோ டைரக்ட் ஆன்சர் வந்து இருக்கும். ஸோ யூ ஜஸ்ட் ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் ஹவு மெனி பீக்ஸ் ஆர் தேர். எல்லா ஜென்ரல் பீக்காக கேட்கல, எண்டோதெர்மிக் பீக்காக கேட்குறாங்க. ஸோ ஏர் யூஸ் பண்ணும்போது எவ்வளோ எண்டோதெர்மிக் பீக் வரும், கார்பன் டை ஆக்சைடு அட்மாஸ்பியர் யூஸ் பண்ணும்போது எவ்வளோ வரும். ஸோ திஸ் கரஸ்பாண்ட்ஸ் டு தி ஆன்சர் 2 and 3. விச் ஆஃப் த ஃபாலோயிங் சால்வெண்ட் ஹேஸ் மேக்ஸிமம் எலியூட்டிங் பவர்? இஸ் வாட்டர், B is acetone, C is chloroform and D is methanol. So chloroform is a non-polar solvent, so இது வராது. Out of the three, water, acetone and methanol, இது வந்து slightly, I mean it polar as well as it can dissolve organic substance. Okay, so water, methanol அங்கும்போது water is the solvent which has a maximum eluting power. So we'll go to the next question. Which among the following adsorbents widely used in gas solid chromatography? So இந்த மாதிரி questions தான் வந்து analytical methodsலேருந்து வரும். ஓகேவா? ஸோ இது மட்டும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அலுமினா, சிலிக்கா ஜெல், ஜியோலைட்ஸ் அண்ட் தென் ஆல் ஆஃப் த அபவ். ஓகே, அலுமினாமா யூஸ் பண்ணுறோம், சிலிக்கா ஜெல் யூஸ் பண்ணுறோம், ஜியோலைட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆல் ஆஃப் தி அபவ் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ விச் அமங் த ஃபாலோயிங் இஸ் யூஸ்ட் அஸ் அ அட்சார்பண்ட் இன் கேஸ் சாலிட் க்ரோமட்டோகிராஃபி? ஓகேவா? இஃப் த மொபைல் ஃபேஸ் இஸ் கேஸ் அண்ட் த ஸ்டேஷ்னரி ஃபேஸ் இஸ் லிக்விட், இட் இஸ் நோன் ஆஸ் டேஷ் க்ரோமட்டோகிராஃபி. ஸோ மொபைல் ஃபேஸ் வந்து கேஸு. ஓகே, மொபைல் ஃபேஸ் கேஸாக இருந்ததுன்னா stationary phase வந்து இட் கேன் பி அ சாலிட் ஆர் அ லிக்விட். ஓகே, ஸோ இட் இஸ் கேஸ் லிக்விட் க்ரோமோட்டோகிராஃபி. ஸோ அது ஒன்று தான் ஆப்ஷன் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. ஸோ கேஸ் வந்து மொபைல் ஃபேஸாக இருந்ததுன்னா சாலிடும் வந்து இட் கேன் பி அ, இட் கேன் ஆக்ட் அஸ் அ ஸ்டேஷ்னரி ஃபேஸ், லிக்விட் ஆல்சோ கேன் ஆக்ட் அஸ் அ ஸ்டேஷ்னரி ஃபேஸ். ஸோ ஹென்ஸ் இட் இஸ் கால்ட் அஸ் கேஸ் லிக்விட் க்ரோமோட்டோகிராஃபி ஆர் GLC. ஓகேவா? ஸோ இது வந்து கேஸ் லிக்விட் க்ரோமோட்டோகிராஃபி, இது வந்து கேஸ் சாலிட் க்ரோமோட்டோகிராஃபி. ஓகே, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. Fine, so shall we move to the next question? Choose a suitable solvent for TLC. The one which is used, Van Demeter equation, then you have the Fourier series. Okay, so idu vandu konjam tricky a kuduthirukanga. To choose a suitable solvent for TLC, the one which is used. So actually it's a direct question, but idu namba kelvi padama irukalam. So this is Stahel's triangle. So what does it tell is, you have a mixture here, you have a elutant here, you have a, so mixture can be hydrophilic and then this is lipophilic. Lipophilic na hydrophobic edanalum irukku. Then your substrate can be inactive or active, and likewise your element can be polar and non polar.
So this is the triangle. I have say a mixture somewhere here. அப்படினா இந்த ட்ரையாங்கிள் வந்து நீங்க ரொட்டேட் பண்ணுங்க. இந்த ஆங்கிள்க்கு வர மாதிரி வெச்சிட்டீங்க. மிக்சரை வந்து டைரக்டா இந்த ஆங்கிள்க்கு வர மாதிரி வெச்சிட்டீங்கன்னா உங்களோட சால்வெண்ட் சப்ஸ்ட்ரேட் என்னங்கறத நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சோம். So this is a Stahl's triangle. So that's the answer. The stationary and mobile phase in paper chromatography. என்னவா இருக்க முடியும்னா ஆப்ஷன்ஸ் வந்து லிக்விட் சாலிட் லிக்விட் லிக்விட் சாலிட் 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 லிக்விட் ஓகேவா. ஸோ பேப்பர் குரோமோட்டோகிராஃபி கம்ஸ் அண்டர் பார்ட்டிஷன் குரோமோட்டோகிராஃபி. ஸோ பார்ட்டிஷன்னாவே ரெண்டுமே லிக்விடாக இருக்கணும். ஓகே ஸோ தேர்ஃபோர் த ஆன்சர் இஸ் லிக்விட் லிக்விட். நியூட்ரான் டைஃப்ராக்ஷன் இன்வால்வ்ஸ். ஸோ நம்ம வந்து எலக்ட்ரான் எக்ஸ்ஆர்டி மாதிரியே யூ ஹேவ் நியூட்ரான் அண்ட் தென் யூ ஆல்சோ ஹேவ் எலக்ட்ரானிக் டைஃப்ராக்ஷன். மேக்னெட்டிக் ஸ்கேட்டரிங் and then you have Rayleigh scattering and then you have nuclear scattering and then you have both nuclear and magnetic scattering. So இது வந்து இன்வால்வ் ஆயிருக்குன்னு சொல்லி பார்க்கணும். நியூக்ளியரா மேக்னெட்டிக்கா ரேலேவா போத் நியூக்ளியர் அண்ட் மேக்னெட்டிக்கான்னு பார்க்கணும். ஸோ த ஆன்சர் இஸ் போத் நியூக்ளியர் அண்ட் மேக்னெட்டிக் ஸ்கேட்டரிங். ஓகே ஸோ நியூட்ரான் டைஃப்ராக்ஷன் இன்வால்வ்ஸ் போத் நியூக்ளியர் அண்ட் மேக்னெட்டிக் ஸ்கேட்டரிங். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் ஓஆர்டி இஸ் Change in wave number with frequency. Then B, change in optical activity with respect to wave number. Change in wave number with wavelength. Change in optical activity with wavelength. Okay, so ORD is the optical rotated dispersion. So, இதில வந்து நம் என்ன பண்ணிரும் அப்படினா, X-axis ல you have the wavelength and then you have the change in optical activity. And delta alpha. So change in optical activity versus wavelength. So this is the right answer. Substance used as a reference in DTA. A benzene, B alpha alumina, C tetramethylsilane, D hexane. Okay, va? So differential thermal analysis a reference. Obviously it has to be alpha alumina. Okay, va? So that's the number. So you have oxygen here. And then you have a, so it exhibits dash cotton effect. Options on the positive or negative or cotton effect illaya illa plain okay va. So this is what you have to see. So idhukku vandu cotton effect la eppadi kandupidikkona, this is 1, you have to go clock number panikitta 2 3 4 5 6. So 4 rectangle potukonga, idhu vandu nyabaga vechukonga. This is 4, this is 1. When you have 2, 3, 4, 5, 6. So, இதில வந்து 2 வந்து positive, 3 வந்து negative. So, this one, 5 வந்து will be positive, 6 வந்து negative. Okay, so substituent வந்து எந்தெந்த positionல இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம். Okay, so numbering வந்து you have to go இந்த மாதிரி 1, 2, 3. So, if it is in the second position, it is positive. So, நமக்கு எந்த positionல இருக்கு? 5th positionல இருக்கு. So, 5th positionல இருக்கிறதுனால இட் இஸ் பாசிட்டிவ். ஸோ தேர்ஃபோர் த ஆன்சர் இஸ் இட் ஹஸ் அ பாசிட்டிவ் காட்டன் எஃபெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்த் கார்பன் அந்த கார்பன் வழியாக பார்க்குறோம். ஓகேவா? ஸோ வந்து சி டபுள் பாண்ட் ஓ இருக்கிறது ஃபர்ஸ்ட் கார்பன் எடுத்து. திஸ் இஸ் வாட் யூ ஹாவ் டு ரிமெம்பர் ஃபார் காட்டன் எஃபெக்ட். ஸோ இது எங்கே எந்த பொசிஷனில் கொடுத்தாலும் உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? இன்னும் ஸ்பெசிஃபிக்காக வேணும் அப்படின்னா செகண்ட் பொசிஷனில் வந்து இட் ஹாஸ் டு பி ஆக்சியல், 5th பொசிஷனில் ஆக்சியல் ஆர் இக்குட்டோரியல், அண்ட் 3rd பொசிஷனில் ஆக்சியல் ஆர் இக்குட்டோரியல், ஆனால் 6th பொசிஷனில் இட் ஹாஸ் டு பி ஆக்சியல். ஸோ இந்த பொசிஷனில் இருந்ததுன்னா இல் பி ஹேவிங் த ஃபாலோயிங் காட்டன் எஃபெக்ட்ஸ். ஓகே, அடுத்த க்வெஸ்சன் வந்து விச் அமங் த ஃபாலோயிங் அனலைசர் ஹாவ் பீன் ஃபில்டு வித் தெர்மோகிராவிமெட்ரிக் சிஸ்டம். தெர்மன் கண்டக்டிவிட்டி டிடெக்டர், பி வந்து தெர்மல் எமிஷன் டிடெக்டர், and then you have electron capture detector, and then you have flame ionization detector. So thermogravimetric system la enna mari analyzer use pannirukanga nu kekkranga. So it is flame ionization detector. Okay, idhu dhaan namba use pandrom. Miller indices of crystal plane which cut through the crystal axis at 6a 3b 3c is A வந்து 111, B வந்து 326, C வந்து 633 and D
1 2 2 okay va so idu vandu miller indices corresponding to this index enna nu solli ketirukka intercepts enna nu ketirukanga so namakku vandu enna enna irukku intercepts enna kuduthirukanga na 6 in the x axis 3 in the y axis 3 in the z axis so idu vandu it is called as Weis index okay va idu enna pannona you have to divide you have to take 1 by 6 1 by 3 okay so idha vandu whole number ah convert panna enna pannom you divide by sorry multiply by 6 okay va so complete a multiply by 6 panna enna varum 6 by 6 varum 6 by 3 varum 6 by 3 varum so this corresponds to 1 2 2 so this is the miller index okay this 1 2 2 is the miller index so this is h k l so if intercept kuduthaana you just have to divide 1 by appdin solli and the number la potuttu minimum pass adukapra this idu whole number ah convert panna mudiyuman paaru okay va inga idla iruka questions na discuss pannita maximum ella questions um cover pannirken so all the best nalla pannunga